வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோவுக்கு வாங்க போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கணித தேர்வில் எப்படி முழு மதிப்பெண் வாங்குறது, இதை பற்றின விளக்கம் தான் நீங்கள் நாங்கள் கொடுக்க போகிறோம். அந்த விளக்கம் கொடுக்கறதுக்காண்டி முதுகலை கணித ஆசிரியர் ஜி மருதுபாண்டியன், எம்எஸ்சி, எம்எட், எம்ஃபில், டிடிஎட் அவர்கள் உங்களுக்கு வருகை தந்திருக்கிறாங்க இந்த சேனலுக்காண்டி. அவர்களை முதல்ல இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்பு. சார் வெல்கம் சார். நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது இந்த கணித தேர்வில் முழு மதிப்பெண் பெறுறது எப்படி சார்? பொதுவாக கணிதம்ங்கிறதே ஒரு கசப்பான பாடம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விரும்பி ரொம்ப ஒரு ஆர்வமாக மாணவர்கள் செய்யும் பட்சத்தில் அதிகமான மதிப்பெண் தர முடியும். குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு குறிப்பிட்ட பாடத்தில் அதிகமான கவனம் செலுத்தணும். இப்போ என்னென்ன பாடம் பார்த்தீங்கன்னா, 2வது பாடம் அதாவது சீக்வன்ஸ் சீரீஸ், தொடர்வரிசை முறைகளும் தொடர்களும், சரி, அல்ஜிப்ரா, இயற்கணிதம், ஆயத்தொலை வடிவியல் 5வது சாப்டர், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 7வது சாப்டர், ட்ரிகனோமெட்ரி முக்கோணவியல், அப்புறம் 9, 8வது சாப்டர் மென்ஸ்ட்ரேஷன். இந்த 5 பாடங்களையும் மாணவர்கள் வந்து தனிப்பட்ட கவனம் கொடுத்து அதில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்கும் நல்ல முறையில் பயிற்சி செய்து அதிகமான முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மாணவர்கள் வந்து 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 மதிப்பெண் வினாக்களில் வந்து 25 புத்தகத்திலே பின்புறமாக இருக்கிறது. அந்த 25 வினாக்கள் அதாவது அதை வந்து மாணவர்கள் வந்து தெளிவான முறையில் சில நேரங்களில் மனப்படம் பண்ணாமல் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா, செஞ்சு பார்த்துருந்தாங்கன்னா அதே மாதிரி ஒரு சில வினாக்கள் வந்து கேட்கப்படும், அதே வழியான முறையில் வந்து கேட்கப்படும். அதை மாணவர்கள் கண்டிப்பாக செய்யணும். சரிங்க சார். அதாவது இந்த 1 மதிப்பெண் வினாங்கிறது வந்து புக் இன் சைடு இந்த மாதிரி இல்லாமல் புக் பேக் மட்டும் வருமா? புக் இன் சைடு அதுதான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது 15 வினாக்கள் வந்து கேட்கப்படும், அதில் 205 புக் பேக் வினாக்கள் இருக்கும்பொழுது நம்ம வந்து அதை அனைத்தையும் முழுமையான முறையில் செஞ்சு பார்க்கும்பொழுது அதே மாதிரி வினாக்கள் ஒரு சில வினாக்கள் வந்து வெளியிலேருந்து கேட்கப்படும். அப்போது அந்த அறிவை வைத்துக்கொண்டு மாணவர்கள் இது மாதிரியான வினாக்களை வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் மாணவர்களுக்கு வந்து இந்த புத்தக வினாக்களை வந்து புத்தகத்துக்கு பின்புறமாக உள்ள வினாக்களை மனப்பாடம் பண்ணாமல் ஒவ்வொரு வினாவையும் செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய பயிற்சியும் கிடைக்கும், நல்ல அறிவு வேலை செய்யும். அதனால் மற்ற வினாக்களுக்கும் மாணவர்கள் கண்டிப்பாக விடையளிக்க முடியும். மாணவர்கள் வந்து தெளிவான முறையில் திட்டமிட்டு படிக்க வேணும். நமக்கு வந்து கிராஃபு, ஜாமெண்ட்ரி இது மாதிரி வினாக்கள் 20 மதிப்பெண் கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் சில தவறுகளை திருத்தி கொண்டு மாணவர்கள் முழு முயற்சியோடு செய்யும் பட்சத்தில் கண்டிப்பாக 100க்கு 100 மதிப்பெண் கணக்கு படத்தில் பெற முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வினாக்கள் கொஸ்டின்ஸுக்கும் இப்போ இருக்க கொஸ்டினுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது. சரி. பட் அனைத்து கேள்விகளும் புத்தகம் பின்புறமாக தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது சென்ற ஆண்டு தேர்வும் சரி, வரக்கூடிய ஆண்டு தேர்வும் சரி, மாணவர்களுக்கு வந்து கேள்வித்தாளர்கள் கொஞ்சம் மாணவர்களை சிந்தித்து விடையளிக்கக்கூடிய வகையில் கடினமும் சொல்ல முடியாது. மாணவர்களை மனத்துடைய அவங்க எந்த மாதிரியான மனநிலை இருக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரியான பின்பு அதாவது 11, 12, 12வகுப்புல எந்த மாதிரியான குரூப்பில் தேர்ந்தெடுக்க போகிறாங்கிறது இது ஒரு முன்னாடி வழிகாட்டியாக இருக்குது. அதாவது கணிதம் கடினம் கிடையாது, நல்ல முறையில் பயிற்சி செஞ்சால் கணிதம் கண்டிப்பாக இனிமேல் அனைத்து மாணவர்களும் 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும். அதாவது இந்த 100க்கு 100 இந்த சென்டம் வாங்குறதுங்கிறது வந்து சில சாப்டர் மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை எல்லா சாப்டருமே கண்டிப்பாக வந்து பார்த்து தெரியணுமா? இது இந்த வினாவுக்கு வந்து மாணவர்களுக்கே பதில் தெரியும். அனைத்து படங்களையும் பார்க்கும் பட்சத்தில் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண் பெற முடியும். அதான் சொன்னல சென்ற ஆண்டு இந்த ஆண்டு அதுக்கு முந்தின வருடங்கள் வந்து புத்தக வினாக்கள் மட்டும் பார்த்தாவே நிறைய மாணவர்கள் வந்து கணிதத்தில் ரிசல்ட்டே இப்படி சொல்லுது. ஒரு 500 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண் வச்சிருக்காங்க, ஒரு 600 மாணவர்கள் பள்ளியில் வந்து இத்தனை பேர் 100க்கு 100 சொல்லுது. அதில் என்ன காரணம்னா புத்தகத்தில் பின்புறமாக மட்டும்தான் கேள்வி கேட்கப்படும். ஆனால் இப்போ கடந்த ஆண்டும் சரி, வரக்கூடிய ஆண்டும் சரி, மாணவர்களுக்கு சிந்தித்து விடையளிக்கக்கூடிய வகையில் இருக்கிறனால அனைத்து பாடங்களையுமே மாணவர்கள் வந்து சோர்வு இல்லாமல் அத்தை அனைத்து பாடங்களையுமே உரிய பயிற்சியோடு செய்யும் பட்சத்தில் 100க்கு 100 மதிப்பெண் கண்டிப்பாக பெற முடியும். கண்டிப்பாக பெற முடியும். அதோட என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் வந்து பழைய பேட்டர்ன் தானா இல்லை புது பேட்டர்ன் இப்போ மறுபடியும் இப்போ 11th 12th வருது அந்த மாதிரி? இல்லை பழைய பேட்டர்ன் தான். 15 1 மதிப்பெண் வினாக்கள், 10 2 மதிப்பெண் வினாக்கள்,
9-5 மதிப்பெண் காட்டும் ஒரு ஜாமெண்ட்ரி, ரெண்டு கொடுத்து ஒரு ஜாமெண்ட்ரி, ரெண்டு கொடுத்து ஒரு கிராஃப். பழைய முறைதான் வினாக்கள் கேட்கக்கூடிய வழியில உங்களுக்கு முக்கியமான க்வெஸ்சன்ஸ் கொஞ்சம் புக்குல இருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய வகையில் வினாக்கள் இடம்பெறும். அதே மாதிரி இந்த கணித தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பல்சரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. அது மாதிரியான கேள்விக்கு தான் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பாடம், இப்போ 30 அதாவது 30 டூமார் அது எந்த மதிப்பெண்ணாலும் நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின், அது கண்டிப்பாக எழுதுறாப்புல இருக்கும். 5 மார்க்கை பொறுத்தளவு நமக்கு வந்து வரிசையாக வரனால 45வது கொஸ்டின். சரி, இது போன்ற கேள்விகள் வந்து கொஞ்சம் கம்பல்சரி கொஸ்டினாக இருக்குது. அதில் 30வது 2 மதிப்பெண்களை பொறுத்தளவு 2வது சாப்டர், 3வது சாப்டர், 5, 8 இந்த பகுதியில் வந்து நல்லா பயிற்சி செய்யணும். நான் அதை கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து என்னோட கொஸ்டின் எதாவது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பல்சரி கொஸ்டின் அப்படிங்கும் போது அந்த கம்பல்சரி கொஸ்டின் எந்த சாப்டர்ல இருந்து வரும் அப்படிங்கிறது என்னோட கேள்வி. அது மாதிரியான பதில் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா எந்த படத்துல வேணாலும் 2 மணி 12 நாட்கள் கேட்கப்படலாம் சொல்லிட்டாங்க. ஆனா இந்த நான் சொன்ன அந்த 4 சாப்டரையும் நல்லா பார்க்கணும். அதுக்கு கவர்மெண்டே ஒரு புக் கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் புக் கொடுத்துருக்கு பிடிஐல இருந்து. அந்த புக்ல நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, அதையும் மாணவர்கள் சால்வ் பண்ணி பார்க்கணும், தீர்வு செஞ்சு பார்த்தா நல்லா இருக்கும். அதுக்கடுத்துனா இந்த மாணவர்கள் வந்து சென்டம் வாங்குறவங்கன்னு ஒரு தனி குரூப் இருக்காங்க. அதை விட இன்னொரு குரூப் வந்து நம்மள மாதிரியான ஒரு குரூப் சொல்லக்கூடாது. அதாவது பார்த்தீங்கன்னா 35 மார்க் வாங்குறதே ரொம்ப கடினமான ஒரு மாணவர்கள்லாம் இருக்கிறாங்க. அது போன்ற சூழ்நிலை அந்த இப்படி பாஸ் பண்றதுக்கான ஒரு வழி என்ன? அந்த மாணவர்களுக்கு தேர்வுகளை வந்து எளிமையான முறையில தேர்ச்சி பெறலாம். இப்போ 15 1 மதிப்பெண் நாட்கள்னா 12 1 மதிப்பெண் நாட்கள் புத்தக பின்பகுதியில் வந்து கேட்கப்படும். கிராஃப் ஜாமெண்ட்ரி இது 10-10 20 மார்க், இது ஒரு 10 வைத்துக் கொண்டால் கூட 30 மதிப்பெண். 2 மதிப்பெண் வினாக்களும் ஒரு 4, 5 மதிப்பெண்களும் 4 எழுதுனா கூட ஈஸியா தேர்வு தேர்ச்சி பெறலாம். இப்ப 5 மதிப்பெண் நாட்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முதல் சாப்டர் செட்ஸ், அதாவது கணங்கள், அந்த படங்கள் ரொம்ப எளிமையா இருக்கும் பசங்களுக்கு. அப்புறம் மேட்ரிசஸ் சொல்லுவாங்க, மேட்ரிசஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாப்டர் ரொம்ப எளிமையா இருக்கும். அப்புறம் ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு சாப்டர் இருக்கும், அதுவும் ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த 3 சாப்டரையும் நல்லா பயிற்சி செஞ்சாவே மாணவர்கள் வந்து ஒரு 55 மதிப்பெண்கள் ரொம்ப வினாக்களை படித்தால் கூட மாணவர் இன்னும் கூடுதலாக ஒரு 65 மதிப்பெண்கள் கண்டிப்பாக பெற முடியும். இப்ப இந்த சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இந்த ஸ்லோனர் அந்த பசங்களுக்காண்டி, ஏன்னா அவங்களும் நல்லபடியாக மார்க், இந்த பப்ளிக் எக்ஸாம் நல்லபடியாக மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய கனவு, எங்களுடைய ஆசை. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரில் இந்த சமூகம் வந்து கண்டிப்பாக வரும், இது பல முறை கேட்கப்பட்டிருக்க வினா அப்படிங்கிற மாதிரி எந்த வினாக்கள் இருக்கு அதை பற்றி வினாக்கள் அடிக்கடி பப்ளிக் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வினாக்கள் இந்த தேர்வு இந்த வருகின்ற பொது தேர்வை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக வரும். ஆனால் இப்போ சிந்தித்து விளையக்கூடிய வகையில் இருக்கனால நம்மளால் கொஞ்சம் கரெக்டான முறையில் மாணவர்களை கைடு பண்ண முடியாது. ஆனால் இருந்தாலும் 2வது சாப்டரில் சீக்வன்ஸ் சீரீஸஸில் ஒரு சம் எக்ஸாம்பிளுக்கு 6+66+66 இது மாதிரி வினாக்கள், 7+77+77+ இது மாதிரியான வினாக்கள், 3 எண்களையும் பெருக்கப்படும் அது போன்ற வினாக்கள், 3வது சாப்டர் சொன்னேன் காரணப்படுத்துகள், ஸ்கொயர் ரூட்டு, 5வது சாப்டர்ல யாக்கத்தின் பரப்பு, 1 புள்ளி சாய்வு, சாய்வு 1 புள்ளி கொடுக்கக்கூடிய வினாக்கள், 6வது சாப்டர்ல 3 தியரம் பிபிடி ஏபிடி பித்தாகரஸ், இந்த 3 தியரத்தையும் மாணவர்களே படிச்சிருப்பாங்க, அதை நல்ல முறையில் திரும்பி திரும்பி படிச்சுக்கணும். 8th அதாவது மென்ஸ்ட்ரேஷன் பொறுத்தளவு நமக்கு வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ் 8.3 வந்து நிறைய வினாக்கள் இருக்குது. அதில் கொஞ்சம் எல்லா வினாக்களையும் முக்கியமான வினாக்கள், அதை இப்போ நல்ல முறையில் பயிற்சி செய்யணும். இந்த வினாக்களை மாணவர்கள் பார்க்கும்பொழுதே மாணவர்கள் அதிகமான மதிப்பு பெற முடியும். சரி, அதாவது எனக்கு 100 அந்த 100 மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களுக்கான டிப்ஸ் நல்லபடியாக கொடுத்துருக்கீங்க. மேலும் ஏதாவது தகவல் இருந்தால் நீங்கள் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம். எங்களுடைய மாணவர்களுக்காண்டி கொடுக்கின்ற இந்த சேனலை பொறுத்த வரைக்குமே எஜுகேஷன், இந்த எஜுகேஷனை பற்றி தான் நாங்கள் இந்த சேனலை வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற வகையில் இந்த மேக்ஸ்
அந்த சப்ஜெக்ட். ஏன்னா எல்லாரும் இப்போ தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் இதெல்லாம் இந்த மேக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டியூஷன்லாம் போகிற மாதிரி வச்சுருக்காங்க, ப்ளஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா அதுதான் பெரிய இதுவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட். அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு எப்படிலாம் மார்க் வாங்கலாம் அப்படிங்கிற விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னும் ஏதாவது விளக்கங்கள் இருந்தால் கொடுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அச்சா தமிழ் சேனலுக்கு மேலே நன்றி. நமக்கு வந்து மாணவர்களுக்கு போதுமான அறிவுரை என்னவெனில், மாணவர்கள் நல்ல முயற்சி எடுத்து ஒன்றுக்கு இரண்டு முறை பயிற்சி செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க ஆர்வத்தை காட்டுறாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் கண்டிப்பாக மாணவர்கள் அள்ள முடியும். கணிதம்ங்கிறது கசப்பானது மட்டும் இல்லை, கருத்துள்ளது. நல்ல முறையில் பயிற்சி செய்து அறிவு அதே பெருக்கிக்கலாம். மாணவர்கள் நல்ல பயிற்சி பண்ணுங்கள், உங்களால் கண்டிப்பாக முடியும். 100 மதிப்பெண் பெறுவது என்பது கடினமான காரியம் அல்ல, அது மிகவும் எளிதான காரியம். இது போன்ற சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் என்றால் 11-12 அந்த வகுப்புகளை உங்களால் நல்ல முறையில் சாதிக்க முடியும். குறிப்பிட்ட பாடத்தில் எடுத்து நீங்கள் எடுத்த துறையில் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்து ஒரு என்ன கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ப்ரெசன்டேஷன், அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம், எல்லா சப்ஜெக்ட்டுமே முக்கியம். அதில் வந்து இந்த எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறது பேப்பர், மாணவர்கள் வந்து அதிகமான ஸ்கெட்ச், அதாவது வந்து இந்த கலர் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது கவர்மெண்ட்டே சொல்லியான முறையில் பண்ணாலே போதும். நமக்கு வந்து தேர்வில் ஆன்சர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து பாக்ஸ் போட்டு பென்சில் அழகாக காமிக்கலாம். முக்கியமான இடத்துல ஃபார்மில் வந்து கருப்பு கலர் இருக்குது, அதாவது பிளாக்ல எழுதிட்டு யூஸ் பண்ணக்கூடாது இருக்காங்க. அது எப்படின்னு தெரியல, ஆனால் வந்து கொஞ்சம் பிளாக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி தெரியல, ஆனால் அது யூஸ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஃபார்மலாக இருக்கிறத மட்டும் பிளாக் யூஸ் பண்ணிட்டு மற்றதை எப்பயும் போல ப்ளூவிலே செஞ்சு பென்னில் அதாவது பேனால் யூஸ் பண்ணிக்கலங்க. எல்லாமே அழகான முறையில் ரொம்ப அடித்தல் திருத்தம் இல்லாமல் இருந்தாலே ப்ரெசன்டேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்கெட்ச் அதிகம் யூஸ் பண்ண வேணாம். கணிதத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ மேக்கப் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. ஏன்னா உங்களுக்காண்டி பதில் நீங்க தான் எழுதிட்டு இருக்கீங்க. நீங்க இருந்த தேர்வு வினாவுக்கு வந்து திருத்தக்கூடிய ஆசிரியர் வந்து கொஸ்டின் நாங்கள் போட மாட்டாங்க. அதனால அதை ஒன்னுக்கு ரெண்டு டைம் செக் பண்ணிக்கோங்க. 10 கடைசி 10 ஒதுக்கி அதை ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். இந்த ஜாமெண்ட்ரி, இந்த ஜாமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து அந்த படத்துக்கு மட்டும் தான் மதிப்பெண் உண்டு, உதவி படம் வந்து அந்த படத்துக்கு மட்டும்தான். கன்ஸ்ட்ரக்ஷன் மாணவர்கள் எழுதலாம், எல்லாம் தப்பு கிடையாது. நம்ம என்ன எழுது வரைஞ்சிருக்கோமோ அதுக்கான செயல்முறைகள் தானே, அதை எழுதலாம் எழுதாமல் இருக்கலாம். எழுத பட்சத்தில் அந்த ஆசிரியருக்கு மாணவர்கள் மீது நல்ல நம்பிக்கை ஏற்பட்டு நல்ல விதமான மொழி திருத்தக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படும். அதனால் எழுதுறது தவறு கிடையாது. அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கேட்டீங்கன்னா, இந்த விடைத்தாள் திருத்துற ஆசிரியர்கள் இதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி கேட்குறேன். இந்த விடைத்தாள் திருத்துற பணி வந்து எவ்வாறு இருக்கும், நீங்கள் பல தடவை போயிருப்பீங்க விடைத்தாள் திருத்துறதுல, அந்த பணி எப்படி பண்ணுங்க? நான் 6-7 வருடங்களாக விடைத்தாள் திருத்த பணியில் செஞ்சு கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு ஆசிரியர் மாணவர் மதிப்பெண் குறைக்கிறேன் என்ற நோக்கத்தோடு திருத்துவதே இல்லை, நல்ல முறையில் மதிப்பெண் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் திருத்தி கொண்டிருக்கிறார்கள். இனி மாணவர் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது தனிப்பட்ட தொழில் விருப்பம். அவர்கள் நல்லா திருத்துவார்கள், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பொருள் பதில் எழுதும் பட்சத்தில் அதிகமான மதிப்பெண் கண்டிப்பாக பெற முடியும். சரிங்க, இதுவரைக்கும் நம்ம அர்ச்சனா தமிழ் சேனலுக்கு கணிதத்தை பற்றி டிப்ஸ் கொடுத்த அவங்கள நாங்கள் என்றைக்கும் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டோம். மிக்க நன்றி. நம்ம அர்ச்சனா தமிழ் சேனல் நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.